பிரேசில் நாட்டின் சாபாலோ அருகே பயணிகள் விமானம் ஒன்று குடியிருப்பு பகுதி மீது விழுந்து விபத்துக்குள்ளானதில் விமானத்தில் இருந்து அறுபத்தோரு பேர் உயிரிழந்தனர் நேற்றிரவு நிகழ்ந்த இந்த விபத்தில் குடியிருப்பு பகுதி பெரும் சேதமடைந்தது ஆனால் நல்வாய்ப்பாக குடியிருப்பில் உள்ள யாரும் இந்த விபத்தில் காயமடையவில்லை வரானாவின் இருந்து சாப்பாலோ சென்று அந்த விமானத்தில் ஐம்பத்தி ஏழு பயணிகளும் நான்கு விமான குழுவினரும் இருந்தனர் இந்த விபத்து தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள காட்சிகளில் விமானம் நடுவானில் கட்டுப்பாட்டை இழந்து சுழல்கிறது பின்னர் அப்பகுதியில் உள்ள வீடுகளின் மீது தலைகீழாக கவிழ்ந்து விழுகிறது சில நொடிகளில் விமானத்தின் ஒரு பகுதி தீப்பிடித்து எரிகிறது பின்னர் விமானத்திலிருந்து பெருமளவிலான கரும்புகை வெளியேறுகிறது விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ள பிரேசில் விமான நிறுவன அதிகாரிகள் விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவித்துள்ளனர்